ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் from அகடமி இன்றைக்கி லைவ் டெஸ்ட் ஐஎன்எம் பாலிட்டி சரிங்களா ஸோ மூணு லைவ் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்க ஸோ உங்களுக்கு வேறு doubt டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டே ஸ்டெய்ட்டாக லைவுக்குள்ளே போகலாம் அறுபது கேள்வி பக்கமாக இருக்கும் ஸோ எவ்வளோ வேகமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ வேகமாக சரிங்களா சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் இது எல்லாமே சுயமரியாதை இயக்கத்தோட செய்தித்தாள் தான் அதிகாரப்பூர்வமானது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் ஆப்ஷன் டி குடியரசு குடியரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் நோட் பண்ணி வச்சுங்க பெரியார் கேள்வி நீதி கட்சியால் பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு இது வந்து புத்தகத்தில் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரிங்களா இவங்க தான் முத முதல்ல பணியாளர் தேர்வு ஆணையம் அமைச்சாங்க இதை பேஸ் பண்ணி தான் ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னு அவங்க ஒன்று அமைச்சிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ நம்ம படிக்கலையா டிஎன்பிசிக்கு ஆர்ஜின் இதுதான் நீதி கட்சி தான் முத முதல்ல தமிழ்நாட்டில் இது பண்ணியிருப்பாங்க இதை பேஸ் பண்ணி மத்திய சென்ட்ரல்ல அப்படியே இங்கிலி ஒரு கொண்டு வந்திருப்பாங்க அது இருபத்தி ஒம்போதில் கொண்டு வருவாங்க இது வெரி குட் ஆப்ஷன் டி இருபத்தி நாலு இருபத்தி நான்கு அதாவது பிராமணர் அல்லாதோர் பணி அரசு பணியில் போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பரியாலர் தேர்வானை மூணு கொண்டு வந்து அதன் மூலமா தேர்வு வச்சு ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று குறிப்பிட்டவர் யார் வெரி குட் யாரு விடி சவார்கர் ஆப்ஷன் ஏ விடி சவார்கர் விடி சவார்கர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சிருக்கு இல்லையா அதையும் வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அவரோட புத்தகத்துல அவர் தான் என்ன சொல்லிருப்பாரு வேலூர் புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு அப்பப்ப சரியா கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு இதெல்லாம் ஈஸியா போட்டிருந்தோம் அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சரிங்களா பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற கயத்தாறு கோட்டையில் தூக்கில் போட்டுருவாங்க மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது வெரி குட் என்னது பஞ்சாப் பஞ்சாப்ல தான் வந்து எந்த நோக்கத்திற்காக தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் எந்த நோக்கத்திற்காக தத்துவ போதினி என்னும் இதழ் தொடங்கப்பட்டது நோக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் எந்த நோக்கத்திற்காக தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்டது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்ம சமாஜம் இருக்கு இல்லையா அதோட ஒரு இதுதான் சரிங்களா கைம்பெண் மறுமணம் எது கைம்பெண் மறுமணம் சரிங்களா இதுல எல்லாத்துலயும் பேசினாலும் அதிகமா இது பேசினது எதுன்னு வந்து கைம்பெண் மறுமணத்தை பத்திதான் பின்வருவற்றுள் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது பின்வருவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது இது எல்லாத்தையும் பார்ப்போம் ஆங்கில கல்வி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தஞ்சு அடிமை முறை நாற்பத்தி மூணு இண்டியோ கழகம் ஐம்பத்தொம்போது சென்னை வாசிகள் மட்டும்தான் சரியா பொருந்தியிருக்கு ஆப்ஷன் சி அப்படியே அதே தான் இருக்கிறதே தான் களைச்சி போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது தென்னிந்தியானா யாரு வெரி குட் ஆப்ஷன் ஏ அன்னிபேசன் ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட் சரிங்களா குற்றப்பிரிவு உளவுத்துறை சரிங்களா சிஐடி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நிறுவியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களோட ஸ்டார்டிங்லேயே நிறுவியிருப்பார் வங்க பிரிவினைக்கு முன்னாடியே நிறுவிருப்பார் யாரு வங்கப்பிரிவினை பண்ணது யாரு கர்சன் இந்த ஆளுதான் சிஐடியோட ஆர்ஜினை தொடங்கியிருப்பார் சரிங்களா கொஞ்சம் பெக்குலியரான மாண்டே சேம்ஸ் போட ரவுள சட்டமும் ஒரே நாள் தான் வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஈஸியான கேள்வி இதெல்லாம் போட்டு போயிடணும் எந்த ஆண்டு வகுப்பு வாரி தொகுதி இடஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது ஸோ முப்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதலாவது அட்டமேசை மாநாடு ரெண்டாவது அட்டமேசை மாநாடு முப்பத்தொன்னில் நடக்கும் சரிங்களா காந்திக்கும் இர்வீனுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் கைக்கு போடாமல் போனதுன்னா முப்பத்தி ரெண்டில் என்ன பண்ணுவாங்க மூன்றாவது அட்டமேசை மாநாடாக காங்கிரஸ் ஃபுல்லாக புறக்கணிச்சிடும் ஸோ என்ன பண்ணுவார் காங்கிரஸை பிரித்தாள்வதற்காக அம்பேத்கருக்கு ஆதரவாக என்ன பண்ணுவார் வகுப்பு வாரி இடஒதுக்கீடை ராம்சே மெக்னா நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் வகுப்பு வாரி ஒதுக்கீடுனா ஒன்றும் இல்லை அதாவது எப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்குற அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிறது அதை எதிர்த்து என்ன பண்ணுவார் சாகும் வரை உண்ணாவிரதத்தை காந்தியடிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் ஸோ இந்த நெருக்கடியினால் என்ன ஆகும் அப்படின்னா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் பீ பூனா ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாகும் சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் என்று அழைக்கப்பட்ட குழுவில் தமிழகத்திலிருந்து இணைந்தவர் யார் சுயராஜ்யம் இருக்கு இல்லையா அதில் தமிழகத்தில் இணைந்தவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் சத்தியமூர்த்தி ஆப்ஷன் ஏ சத்தியமூர்த்தி அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் ஒரு பெரிய லீடர் ஸோ தான் இவர் பேர்லேயே வந்து சத்தியமூர்த்தி பவன் இருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸோட தலைமையகம்னு நினைக்கிறேன் சத்தியமூர்த்தி பவன் சத்தியமூர்த்தி பவன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி நியூஸில் வரும் இல்லையா அது இவரோட இவரை சிறப்பிக்கும் பொருட்டு தான் அதுக்கு வந்து சத்தியமூர்த்தி பவன் வச்சுருப்பாங்க கா காமராஜர் அவர்களோட அரசியல் குரு கக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா கக்கன் காமராஜர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலம் காங்கிரஸில் காமராஜர் எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான சுத்தமான ஒரு தலைவரோ அவருக்கு ஈக்குவலான தலைவர் கக்கன் அவர்கள் சரிங்களா அடுத்து அடிப்படை கடமைகள் பற்றி தீர்மானத்தை நிறைவேற்றிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது அடிப்படை கடமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்திருக்கும் எங்க வெரி குட் ஆப்ஷன் டி கராச்சி கராச்சி மாநாடு சரிங்களா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என ஜின்னா புகழாரியம் சூ ஜின்னாவுக்கு புகழாரம் சூட்டியவர் யார் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று ஜின்னாவுக்கு புகழாரம் சூட்டியவர் யார் சரோஜினி யாரு சரோஜினி அவர்கள் சரிங்களா காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளை மீட்பு மீட்பு நாளாக கொண்டாடிய முஸ்லீம் லீக் கொண்டாடி இருக்கும் சரிங்களா அது எந்த நாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்தின் பிரகாரம் முப்பத்தேழு எலெக்ஷனில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் பெருவாரியாக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கும் ஸோ இந்த இரண்டாம் உலகப் போர் இருக்குது இல்லையா இரண்டாம் உலகப் போர் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுட்டு இருக்கும்போது முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனோன்ன காங்கிரஸை கலந்தாலோசிக்காமே இங்கிலாந்து என்ன பண்ணுன்னா இந்தியாவை செகண்ட் வேர்ல்டு வாரில் ஏன்னா வந்து உள்ளே கொண்டு வந்துடும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அமைச்சரவை மொத்தமும் ராஜினாமா பண்ண நாளை முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்க மீட்பு நாளாக கொண்டாடி இருப்பாங்க அதுக்கான டேட் வெரி குட் ஆப்ஷன் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது முப்பத்தொம்பதை நான் வச்சுக்கங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் வாக்கில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது செப்டம்பர் வாக்கில் தான் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி நாற்பத்தஞ்சோட முடிஞ்சிரும் குண்டு போடும் அதோட முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ இதை அவங்க பதவி விலகின நாள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு இதை தான் மீட்பு நாள்னு இருக்கும் அதாவது ரெண்டு நாள் வரும் நான் வச்சுங்க மீட்பு நாள் நேரடி நடவடிக்கை நாள் முஸ்லீம் அது முஸ்லீம் லீக்கோடது ரெண்டு நாளே நான் வச்சுங்க வெள்ளையின வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி ஒளிபரப்பிற்கு வித்திட்டவர் யார் ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்டாங்க ரகசிய வானொலி அப்படின்னாவே யார் நான் வந்துடணும் உஷா மேத்தா அவர்கள் நான் வந்துடணும் ஆப்ஷன் சி உஷா மேத்தா காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே தேசத்தின் பிதாவே என்று அழைத்தவர் யார் சிங்கப்பூர் வா சிங்கப்பூர் வானொலியில் உரையாற்றிகிட்டு இருக்கும்போது சிங்கப்பூர்லேருந்து காந்தியடிகளை முத முதல்ல தேசத்தின் தந்தையே அப்படின்னு அழைத்தவர் யார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உண்மை சொல்லுனா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் அந்தளவுக்கு ஒரு இணக்கமான போக்கு இருந்த மாதிரி தெரியல ஏன்னா இவர் வன்முறையை சொல்லுவார் அவர் அகிம்சை ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளோட சுபாஷ் சந்திரபோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் செல்வாக்கு அதிகமாகும் காந்தியடிகள் தலைவராக நிறுத்தினரையே சுபாஷ் சந்திரபோஸ் தோக்கடிச்சுடுவார் பட்டாபி சித்தமராயா அதனால் காந்தி கவச்சிக்குவார் காந்தியை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்கோசம் சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ்லேருந்து விலகி முப்பத்தொம்போது வாக்கில் விலகி என்ன ஆவார்னா ஃபார்வேர்டு பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பார் சரிங்களா மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை மூலம் முதன் முதலில் பிரிக்கப்பட்ட மாநிலம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்வுகளில் இருபது தேர்வு இருபதுல பத்தொம்போது அதுக்கு முன்னாடி தேர்வுகளில் கேட்டிருக்காங்க என்னது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருந்து பிரித்தாங்க முதல்ல பிரிஞ்ச மாநிலம் எது ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஐம்பத்தி மூணு சரிங்களா அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டீடு ஸ்கீம் எம்என்ஜிஆர்ஏ அப்படிங்கிற மாதிரி வரும் என்ன வருஷம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வெரி குட் அஞ்சு இருபதோ இருபத்தஞ்சோ மொத்தம் வரும் ஒழிப்பு திட்டங்கள் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க நம்ம கிருஷ்ணன் சார் வந்து ஷார்ட் கட் எல்லாம் போட்டு கிருஷ்ணன் சாரோ நம்ம நம்ம இதுலயே ஷார்ட் கட் இருக்கும் அதை எப்படியாவது நாங்க வச்சுக்கோங்க பொறுத்துக்களை இல்ல வந்து பாத்தீங்கன்னா தனியான கேள்வியை ஏதாவது ஒன்று பாத்தீங்கன்னா கேட்டுறாங்க சரியா இருபதாம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திரசென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பொன்றை உருவாக்கினார் எந்த ஆண்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும் பழைய புக்கில் புது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் டி நீங்க போட்ட ஆப்ஷன் கரெக்டு தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இருபத்தெட்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எழுவத்தி ரெண்டு இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் இதில் தான் எல்லாமே வரும் சரிங்களா பிரார்த்தனை சமாஜம் என்ன வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அதே மாதிரி பிரம்ம சமாஜத்திற்கு ஒரு கிளை அமைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் தான் ஆத்மராம் பாண்டுரங் பம்பாயில் தொடங்கியிருப்பார் பிரம்ம சமாஜம் வங்காளத்தில் தொடங்கியிருப்பாங்க சரிங்களா எங்கெங்கே தொடங்கினாங்க யார் யார் தொடங்கினாங்க வருஷம் என்ன அது தொடங்கின ஏரியா என்ன எல்லாத்தையும் நான் வச்சுங்க தியோசபிகல் சொசைட்டி அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு தியோசபிகல் சொசைட்டி அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு தியோசபிகல் சொசைட்டி அப்படின்னா எது வெரி குட் பிரம்மஞான சபை பிரம்மஞான சபையோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தியோசபிகல் சொசைட்டி அது ஆக்சுவலாக ஒரு ப்ரீமேசன் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சொசைட்டி எங்களை அடையாறுல அதற்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு ஸோ தியோசசிபிக்கல் சொசைட்டி நான் சொன்னாலே எழுபத்தி அஞ்சு பிரம்மாநான சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார் நீலன் சிலை அல்லது நீல் சிலை அகற்றும் போராட்டம் அதாவது இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரிவோல்டில் இருக்கிற இந்தியர்களை ரொம்ப மோசமாக நடத்தி கொடுமைப்படுத்திய கேப்டன் நீல் அப்படிங்கிறவர்களுக்கு சென்னையில் ஒரு மெயின் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிலை வச்சிருப்பாங்க அந்த சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டிருப்பாங்க இறப்புகள் கூட இருக்கும் சரிங்களா அந்த போராட்டம் தலைமை தாங்கி நடத்தியவர் யாரு குட் எஸ் என் சோமயாஜிலு பழைய புத்தக பு

சென்னைக்காரரு தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க எழுநூறு சம்திங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலந்துருப்பாங்க எழுநூற்றி எண்பதோ எவ்வளோ கலந்துருப்பாங்க அது சரியான ஃபிகர் எனக்கு தெரில அது எத்தனை பேர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் சென்னையை சேர்ந்தவர்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் சென்னையை சேர்ந்தவர்கள் சில பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சார் எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லும்போது நீங்கள் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க எனக்கு ரொம்ப கன்ஃபார்ம் தெரிஞ்ச தகவலை நான் சொல்லிவிடுவேன் தெரியாத தகவலை அதுக்கு பக்கமாக இருக்கிற ஃபிகரை நான் சொல்லுவேன் சரிங்களா அப்போ நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிங்க இப்போ நான் மூணாவது காங்கிரஸில் ஏழ்நூறு சம்திங்னு சொன்ன சொன்னேன் இல்லையா அந்தளவு தான் கலந்துருப்பாங்க அந்த ஏழ்நூறுங்கிறது உங்களுக்கு நாங்கள் வந்துச்சுன்னா போதும் சரிங்களா நீங்கள் புத்தகத்தில் படிக்கும்போது அது கரெக்டான ஃபிகராக நீங்கள் நாங்கள் வச்சிங்க ஏன்னா நம்ம எவ்வளவோ பாடங்களை எடுக்கிறோம் ஸோ எல்லா தகவல்களையும் ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்க முடியாது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் அதனால் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி எதாவது ஒரு கொஸ்டினில் எதாவது ஒரு ஆப்ஷன் வந்து தவறு அப்படின்னு உங்களுக்கு நான் போகிற சரின்னு சொல்லி போடுறது உங்களுக்கு தவறுன்னு தோணும் போது நீங்கள் புக்கில் போய் அதோட தடவை கிராஸ் செக் பண்ணுங்கள் நான் தவறாக கூட இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தான் டிஎன்பிசி கொஸ்டின் அப்படி தான் போகும் எல்லா கொஸ்டின்ல எல்லா நூற்றுக்கு இரநூறு இரநூறு கொஸ்டின்ல இரநூறுமே ரைட்டாக போட மாட்டாங்க பத்து பதினஞ்சு அவங்களே தப்பு பண்ணுவாங்க ஆப்ஷனில் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு தடவை அதை செக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கமெண்ட் வந்து பின் பண்ணிடுவேன் நம்ம பெரும்பாலும் தவறுகள் வராத மாதிரி தான் கொஸ்டின் எடுப்போம் நம்மளை தாண்டி சில ரர்ஸ் வரும் சரிங்களா அது உங்களுக்கு தவறுன்னு தெரியும் போது புக்கில் செக் பண்ணுறீங்க ஆமாம் சார் சொன்னது தவறுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமண்டில் பின்னில் போட்டு விடலாம் சரிங்களா அது ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் போடுவேன் ஏன்னா நீங்களும் கண்டுபிடிக்கணும் இல்லையா சரிங்களா அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய வரி நிறுத்தம் எவ்வளவு ரொம்ப ஈஸி மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பக்கோடா சோ இது ஆயிரத்தி எண்பது நீங்களாக செலுத்தி இருப்பார் சரியா பொறுத்துங்க சந்தால் கழகம் இண்டிகோ பாப்னா தக்கான கழகம் தக்கான கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயும் ஆப்ஷன் ஆள் தான் வருது சந்தால் ஸோ ஆக்சுவலி எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு சந்தால்னால் ஐம்பத்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இண்டிகோ ஐம்பத்தொம்போது அறுபது பாப்னா எழுபத்தி மூணு எழுபத்தி ஆறு தக்கான கழகம் எழுபத்தி அஞ்சு சரியாக ரொம்ப முக்கியம் வருஷத்தெல்லாம் நான் வச்சுங்க பிரம்மசமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் தம்பாச்சாரி விலாசம் நினைக்கிறேன் அது பேரு இல்ல இல்ல அது வேற இது வேற எல்லாத்தையும் ரெண்டே எழுதுவ ஒருத்தர் தான் யாரு வெரி குட் காசி விஸ்வநாத முதல் யார் அவரோட முக்கியமான மூன்று நாடகங்கள் இருக்கும் சரிங்களா தம்பாச்சாரி விலாசம் அப்படிங்கிற ஒரு நாடகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் நாடகம் அப்படிங்கிற ஒரு நாடகம் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜ நாடகம் சரிங்களா இந்த நாடகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்களை சொல்கிற மாதிரி இருக்கும் பிரம்ம சமாஜங்களோட கருத்துக்கள் என்னது மூட பழக்க வழக்கங்கள் பிராமணர் எதிர்ப்பு கைம்பன் மறுவணம் உருவழிபாடு எதிர்ப்பு இதெல்லாம் இருக்கும் இந்த டம்பாச்சாரி விலாசம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரத்த கண்ணீர் இருக்கு இல்லையா ரத்த கண்ணீர் நாடகத்தோட ஒரு அப்பைது வெர்ஷன் இதை தான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கண்ணீர் இருக்கும் சரிங்களா ஸோ நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாடகங்கள் அதை தொடர்ந்து தான் இருக்கும் இந்த மூணு நாடகம் நாங்கள் வச்சுங்க பிரம்மசமாஜ நாடகம் இது வந்து காசி விஸ்வநாத முதலியார் அதே மாதிரி அவர் எழுதிய மற்ற ரெண்டு நாடங்கள் தம்பாச்சாரி விலாசம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் நாடகம் சரிங்களா இது எல்லாமே வேதங்களை கேள்வி கேட்கிற மாதிரியான நாடகங்கள் வேதங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து கேள்வி கேட்குற மாதிரி நாடகங்கள் எப்படி உடன் கட்டையிறது சரியா இருக்கோ எப்படி உருவ வழிபாடு சரியா இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான நாடகங்கள் நெற்கட்டும் சேவல் கோட்டையை முற்றுகையிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கைப்பற்றியவர் யார் நெற்கட்டும் சேவல்னா யாருது இது பூலி இது பூலி யார் வருவா கேப்டன் ஹெம்பல் ஆப்ஷன் சி சரியா வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு கொள்கையை நீங்கள் நான் வச்சுக்கணும் வாரிசு இழப்பு கொள்கை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டம் சரிங்களா வாரிசு இழப்பு கொள்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுலேயோ எப்பயோ வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு துணைப்படை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வாரிசு இழப்பு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒன்று நாற்பத்தி எட்டில் ஒன்று ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ண கொள்கை வாரிசிழப்பு கொள்கை தான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அடித்தளம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ரிவோல்ட்டுக்கு அடித்தளம் இதை கொண்டு வந்தவர் யார் டல்கவுசி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இது ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன் ஒருத்தரோட வாரிசு இழந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க வாழ்க்கை பூரா அவங்க டல்லாக இருப்பாங்க நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இழப்பு அது ஸோ வாரிசிழப்பு கொள்கை அப்படின்னா டல்கவுசி துணைப்படை என்ன துணைனா யாரு நம்மளோட வெல்விஷர் வெல்லஸ்லி தான் துணைப்படை திட்டம் வெல் அப்படின்னு ஆகச்சுங்க நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் வெரி குட் டுடுமியான் வரி கட்டாதீங்க நிலம் கடவுளுக்கு சொந்தம் பாரசி இயக்கம் பாராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார் குரூப் எல்லாம் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க எங்கே இருந்திருப்பார் இந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிக்கும் போது வன்முறை வெடிச்சிருக்கும் ரத்தமாக ஓடும் போனால் அங்கங்கே அழுகி கிடக்கும் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கோசரம் எங்கே இருந்திருப்பார் நவகாலியில் இருந்திருப்பார் சுதந்திரம் போது அவர் என்ன பண்ணியிருப்பார் அதான் இத்தனை வருஷமா போராடி கொண்டாடி இருக்க மாட்டார் இப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியுது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த நகரத்தை சுத்தம் பண்ணிட்டு இருப்பார் இதனாலதான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா அப்படின்னு சொல்றோம் அவர் பேர்ல எவ்வளவோ கான்ட்ரவரிசியான விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அவர்தான் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் நிறுத்தப்பட்டது இருபத்தி ரெண்டு அந்த சௌரி சௌரா சம்பவத்தோடு நிறுத்திடுவார் சரியா கோவில் நுழைவு நாள் அனுசரிக்கப்பட்ட தினம் கொண்டு போனது காந்தியடிகள் கொண்டு போயிருப்பார் வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு காந்தியடிகள் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பூனா ஒப்பந்தம் இருக்கு இல்லையா பூனா ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் அம்பேத்கர் கொள்கையை எழுத்து எது ஆதரித்து சில ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருப்பார் ஹரிஜன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பார் சில பத்திரிகைகளை தொடங்கியிருப்பார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட மக்களை கோவிலில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில் நுழைவு நாள் அப்படிங்கிற ஒரு தினத்தை அனுசரிச்சிருப்பார் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு சரியா ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பழங்குடியினரின் கிளர்ச்சி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பழங்குடியினர் கிளர்ச்சி நடந்திருக்கும் ராஜ்மஹால் பகுதியை சுற்றி ஜார்க்கண்ட் ஒரிசா பகுதியை சுற்றி மூணு கிளர்ச்சிகள் சந்தால் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி இதில் மூணும் எங்கெங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஒரிசானா எங்க கோல் ராஞ்சி பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உளுவலான் ராஜ்மஹால் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தால் நடக்கும் சரிங்களா நான் வச்சுங்க வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு நல்லா நான் வச்சுங்க வேல்ஸ் பிரபு வேற வேவல் பிரபு வேற வேல்ஸ் அப்படிங்கிறது இளவரசர் இங்கிலாந்து மகாராணியோட இளவரசர் அவர் வேவல் அப்படிங்கிறது இந்தியாவோட வைஸ்ராயா போட்டிருப்பாங்க மவுண்ட் பேட்டனுக்கு முன்னாடியாக இருந்திருப்பார் அவர் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சிம்லாவில் ஒரு மாநாடு கூப்பிடுவார் நாற்பத்தி அஞ்சு வாக்குல நாற்பத்தி அஞ்சுலேயோ நாற்பத்தி ஆறுலயோ ஒரு மாநாடாக ரெடி பண்ணுவார் நாற்பத்தஞ்சு தான் நினைக்கிறேன் சிம்லா மாநாடு அதில் முஸ்லீம் லீகும் கடைசி வரைக்கும் எதையும் ஒத்துக்காது காங்கிரஸ் ஒத்துக்காது அதுதான் வேவல் திட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூனு மவுண்ட் பேட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு தான் அதுவும் சரியா அடுத்து முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒரு அமைச்சராக பதவியேற்றால் எத்தனை மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் பாலிட்டி கொஸ்டின் ஒரு மக்களவையோ மாநிலங்களையோ பிரதமரோ எம்பியோ எம்எல்ஏவோ முதலமைச்சரோ அமைச்சரோ யாராவது ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பதவி ஏற்றுறாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க எத்தனை மாதத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாறணும் வெரி குட்யா எத்தனை மாதம் ஆறு மாதம் இந்த மக்களவை மாநிலங்களவையில் இப்போ நிதியமைச்சர்லாம் இருக்காங்க இல்லையா நம்மளோட நிதியமைச்சர் சீதாராமன் இருக்காங்க இல்லையா நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பி மக்களவையில் ஜெயிக்கல ஆனா மாநிலங்களவையில் அவங்க சட்டமன்ற உறுப்பினராகி என்ன பண்ணிருப்பாங்க அமைச்சரா பதவி ஏற்றுறாங்க எந்த சட்ட அதாவது ஆறு மாசத்துக்குள்ள ஜெயலலிதா கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன பண்ணுவாங்க அமைச்சரா பதவி ஏத்துருவாங்க அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சுப்பாங்க சரிங்களா எந்த திருத்த சட்டம் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனிய பிரதே யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான நீதிமன்றத்தை நிறுவ வேண்டும் என்று நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியது எத்தனாவது எத்தனாவது அமன்மெண்ட்டு எங்க பாருங்க நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறோட அமன்மெண்ட்டு நாற்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை நீக்கம்னு நினைக்கிறேன் ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சம்மந்தமான அந்த மாநில மறுசீரமைப்பு சம்பந்தமானது சரிங்களா அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான தான் ஃபஸ்ட்டு இது அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஏழு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இப்படி தான் யோசிச்சு போடணும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ நாற்பத்தி ரெண்டு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அது நிறைய பற்றி பேசுவோம் நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சொத்துரிமை நிற்கும் அப்போ ஒன்றாவது என்னது ஒன்றாவது இடஒதுக்கீடு இப்போ ஆர்டிக்கல் பதினாலு பதினஞ்சில் சில இது கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன பேலன்ஸ் இருக்கு ஏழாவது சோ உயர் நீதிமன்றத்தை பத்தி சொல்லக்கூடியது ஏழாவது அப்படிங்கிற மாதிரி நீங்க கெஸ் பண்ணி போட்டலாம் தெரியாத கேள்வி இப்படி இப்படிதான் முடியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் தெரியுது இதுவும் இதுவும் தெரியுது அப்படின்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும் சரியா சோ அடுத்த கேள்வி எந்த சட்டப்பிரிவின்படி ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கேற்றவாறு நியமனம் செய்கிறார் அதாவது உயர் நீதிமன்ற தளபதியோ உச்ச நீதிமன்ற தளபதியோ தலைமை தளபதியோ யாரால் நியமனம் செய்வது குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவது ஆட்டிகள் என்ன ஆட்டிகள் அதாவது உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு தலைமை தளபதி அல்லது நீதிபதி இருப்பார் அவங்களை நியமனம் செய்வது யார் குடியரசுத் தலைவர் ஆளுநர் கிடையாது உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் தலைமை நீதிபதி உயர் நீதிபதிகள் தலைமை நீதிபதி இவங்க எல்லாத்தையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார் அதற்கான ஆர்டிக்கல் வெரி குட் இருநூத்தி பதினாறு ஸோ இதையும் பாருங்க இருநூத்தி இருபத்தி ஆறு என்னது இந்த நீதி பெறாண்மை உயர் நீதிமன்றத்துக்கு முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு அப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு கேஸ் பண்ணி போடலாம் நீங்கள் இதுக்கான ஆப்ஷன் இருநூத்தி பதினாறு நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூட்டுவது மக்களவை ஒத்திவைப்பது மற்றும் மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் மக்களவை அப்படின்னா யாரா இருப்பாரு சபாநாயகர் அவர் தலைமை தான் தாங்குவார் சோ கூட்டங்களை கூட்டுவது மக்களவை ஒத்திவைப்பது யாரோட வேலை குடியரசுத் தலைவரோட வேலை இங்க பாருங்க இதுல அல்லதுல கலைக்கும் அதிகாரம்னு சொல்லிட்டாங்க கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் குடியரசுத் தலைவர் மட்டும்தான் சபாநாயகர் இல்ல யாரு பார்க்கலாம் சரிங்களா மாநிலங்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு மாநிலங்களவையின் பதவி காலம் தெரியும் நிறைய பேர் ஆப்ஷன் பி போடுவீங்க தவறு மாநிலங்களவைக்கு பதவிக்காலம்னு ஒண்ணு கிடையாது மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தான் பதவி காலம் மாநிலங்களவைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நிரந்தர அவை கலைக்க முடியாத அவை சரியா குடியரசு தலைவரின் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து குடிய குடியரசுத் தலைவருக்கு என்ன பழி பழிச்சாற்றது மூலமா குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி நீக்கலாம் அதற்கான ஆர்டிக்கல் வெரி குட் என்னது அறுபத்தி ஒன்னு ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று சரிங்களா அறுபத்தி மூணு எது வந்துடும் துணை குடியரசுத் தலைவர் வந்துடும் எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு பிரதமருக்கு பக்கமாக போயிடுவாங்க அப்படி நான் வச்சுங்க சரியா இந்திய அரசமைப்பின் பிரிவு நாற்பத்தஞ்சு திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது நிறைய டிஎன்பிசியில் தேக்கப்பட்ட ஒரு கேள்வி எது யோசிக்காதீங்க பிரிவு இருபத்தி ஒன்று ஏ சரியா சோ அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது வெரி குட் யாரெல்லாம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்போதுன்னு போட்டீங்களா அதெல்லாம் தப்பு நடைமுறைக்கு வந்தது எப்போ நம்ம முதல் குடியரசு தினம் தப்ப ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சரிங்களா டிசம்பர் நாற்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு என்னது அரசியல் நிர்ணய சபை கூட்டம் சரியா பஞ்சாயத்து ராஜ் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது நிறைய டி கேட்கப்பட்ட கேள்வி அந்த மாநிலத்தில் அந்த அந்த ஊரோட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நகவூர்னு நினைக்கிறேன் நகவூர் வெரி குட் எது ராஜஸ்தான் ராஜஸ்தான் நம்ம எல்லா டெஸ்ட்லேயும் பஞ்சாயத்து ராஜ் ஒரு கேள்வி வந்துடும் கேட்டுறாங்க இப்போ கூட குரூப் ஃபோர்ல கூட கேட்டாங்க நகரமன்றத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் இந்திய அரசமைப்பின் எத்தனாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பஞ்சாயத்து ராஜ் ஒண்ணு நகரமன்றம் ஒண்ணு இருக்கு நகரம் இருக்கு அப்புறம் நகரம்னா எத்தனாவது பஞ்சாயத்து ராஜ்னா பதினொன்னு நகரம்னா பன்னெண்டு பன்னெண்டாவது சரிங்களா அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன இந்திய அரசமைப்பின் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் எந்த விதிகள் மூலம் ஏற்படுத்தப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டிகள் பஞ்சாயத்து ராஜெலாம் அரசு அமைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஆட்டிகள் ரொம்ப முக்கியமான ஆட்டிகள் வெரி குட் ஆட்டிகள் நாற்பது நாற்பதை நான் வச்சிங்க சரிங்களா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கான் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு எந்த சோழ அரசையும் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி குறிப்பிடுகிறது இது நிறைய தே தீஎன்பிசி தெருவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதாவது உத்திரமேறு கல்வெட்டு குடவோலை முறை பற்றியும் உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றியும் சொல்லும் அது யார் காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிட் எயிட் அண்ட் நைன் கொஸ்டின் வெரி குட் முதலாம் பராந்தக சோழன் யாரு முதலாம் பராந்தக சோழன் சரிங்களா மகரா மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் மாநகராட்சி நிர்வாக அலுவலர் யார் மாநகராட்சி மாநகராட்சியின் தலைவர் மேயர் செயல் அலுவலர்லாம் பேரூராட்சியில் வருவாங்க மாநகராட்சி ஆணையர் முன்சிபாலிட்டி கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் முனிசிபாலிட்டியில் காப்ரேஷன் சென்னை கார்ப்ரேஷன் கமிஷனர் சொல்லுவாங்க இல்லையா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார் இப்போ யாரும் எனக்கு தெரியல இப்போ அவர் தான் இருக்காரான்னு தெரில ஸோ அது அது மாதிரி காப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு காப்பரேஷன் கமிஷனர் தான் இருப்பார் சரிங்களா வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசமைப்பு வயது வந்தோர் வாக்குரிமை பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்கிற ஆர்டிகள் இது முன்னூத்தி இருபத்தி ஆறு ஆர்டிகள் முன்னூத்தி இருபத்தி ஆறு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னுல இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வந்திருப்பார் எண்பத்தி எட்டுலயோ எண்பத்தி ஏழுலயோ எண்பத்தி எட்டா எண்பத்தி ஏழா எண்பத்தி ஒன்பதா கமெண்ட் பண்ணுங்க வெரி குட் அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் இருபத்தி ஒன்று டு பதினெட்டுன்னா அறுபத்தி ஒன்று நான் வச்சுக்கோங்க சரியா இருபத்தொன்னு டு பதினெட்டு இருபத்தொன்னா இந்தியாவின் முதல் பொதுமக்களவை தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன பாக்ஸ் ஐட்டம் குடியரசு பிரதமராக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதுல எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன வெரி குட் எத்தனை ஐம்பத்தி நாலு கட்சிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன ரெண்டு லைவுக்கு முன்னாடி ஆந்திரா பல்கலைக்கழகம் கொடுத்துருப்பேன் இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகம் நீதி கட்சி காலத்தில் தொடங்கியிருப்பாங்க வருஷம் இருபத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி சரிங்களா பெரியார் எந்த ஆண்டு நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது பெரியார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போராடி கைது பண்ணிடுவாங்க சிறையில் அடைச்சிருப்பாங்க ஸோ சிறையில் இருக்கும்போதே நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ன வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தி ஏழு எலெக்ஷனோட நீதி கட்சி முடிஞ்சிடும் முப்பத்தி எட்டு கையில் பெரியார் கையில் வரும் அவர் என்ன பண்ணுவார் நாற்பத்தி நாலில் அதை வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகமாக பேர் மாற்றுவார் முப்பத்தி எட்டுலையோ நாற்பத்தி நாலில் நாற்பத்தி நாலில் அதுலேருந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் பிரிஞ்சு போயிடும் சரிங்களா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் எனும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார் இப்ப சுதேச கீதங்கள் அப்படிங்கறது யார் வெளியிட்டது மகாகவி பாரதியார் எந்த வருஷம் வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சரிங்களா எந்த ஆண்டின் அரசமைப்பு திருத்தப்படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவரையே ஒருவரே ஆளுநராக இருக்க முடியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநர் வேணும் அப்படிங்கிறத போய் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சரி இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருத்தரையே ஆளுநராக இருக்க முடியுங்கிற திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதெல்லாம் என்ன இதுல பாகம் பதினெட்டு பதினெட்டாவது பாகம் சரிங்களா ஒன்றிய ஆட்சித்துறை பற்றி கூறும் அரசமைப்பு உறுப்பது ஒன்றியடா மத்திய அரசு மத்திய அரசை பத்தி சொல்லக்கூடிய அரசமைப்பு உறுப்பு பகுதி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தெட்டு மத்திய அரசில் ஃபஸ்ட் பேராவிலே கொடுத்துருப்பாங்க சரியா அரசமைப்பின் எந்த பிரிவு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கவும் அமைச்சரவை உருவாக்கவும் வழிவகை செய்கிறது பாருங்க ஆ ஆளுநருக்கு நூற்றி அறுபத்தி மூணு ஆட்டிகள் நூத்தி அறுபத்தி மூணு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி குறிப்பிடப்படும் உறுப்பு பண்ண நூத்தி அறுபத்தி மூணு அப்ப ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சர் நியமனம் வெரி குட் நூத்தி அறுபத்தி நாலு ஒன்று நூத்தி அறுபத்தி நாலு ஒன்று கடைசி கேள்விங்க அறுபது கேள்வி பார்த்தாச்சு ஐம்பது பார்த்தோம் அப்புறம் ஐம்பத்தஞ்சு பார்த்தோம் பண்ணிக்கலாம் அறுபது வந்துருச்சு சரிங்களா சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் விவரிக்கும் சட்டப்பிரிவு சட்ட மேலவைனா ஸ்டேட்ல ஐம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் தூக்கியிருப்பா எண்பத்தி ஏழுல இருக்கிருப்பாரு நம்ம எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் அவர்கள் சரிங்களா அந்த அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகள் வெரி குட் நூற்றி அறுபத்தி ஒன்பது சாரி நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா ஸோ அறுபது கேள்வி பார்த்துருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்வி முப்பத்தஞ்சு கேள்வி ஐயனம் முப்பது கேள்விக்கு பக்கமாக எது பார்த்துருக்கோம் பால்ட்டி பார்த்துருக்கோம் எல்லாமே முக்கியமான கேள்வி பெக்குலியர் கேள்வி எல்லா பாடத்திலிருந்தும் கலந்து கட்டி நாம் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த லைவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம்